ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு காலி விவசாய நிலம். இது ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக சொல்லலாம். இது மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரக்கூடிய 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவசாய நிலம். ஒரு எல் ஷேப்பில் ஒரு இடம், நம்ம ரோடு ஃப்ரெண்ட் ரோடுக்கு வந்து ஒரு 165 அடி வருது. அதுக்கு பின்னாடி கல்லாறு அப்படின்ற ஆறு இருக்குது. ரொம்ப அது பின்னாடி இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கல்லாறுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ரோடு ஓரத்துலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். யாராவது பெரிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும், அரக்கோணத்துலேயே விவசாய நிலங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்துல தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது காஞ்சிபுரத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், பூந்தமல்லையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும், கோயம்பேட்டிலிருந்து ஒரு 72 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த இடத்துலேருந்து அந்த இடம் வரைக்கும் அப்படி வருது. அப்படி நீட்டாடி போயிட்டு ஒரு எல் ஷேப்பில் அப்படி வந்து கட்டாகி இப்படி வந்து நண்பர்களே, சரிங்களா? வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, அன்பு சகோதரர்களே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வாலாஜா சோலிங்கபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான இந்த இடம் சமர்ப்பணமாக நான் சொல்லுவேன். இந்த விவசாய நிலம் சோலிங்கபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு 7 ஏக்கர் அருமையான காலி செம்மண் பூமி விவசாய நிலம். குறிப்பாக சொல்லப்போனால் பூந்தமல்லியிலேருந்து 78 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரிலேருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும், சோலிங்கபுரம் ரயில் நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள ஒரு விவசாய நிலம். நீங்கள் கேட்கலாம், சார் சோலிங்கபுரம் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, சோலிங்கபுரம்ன்றது பானாவரம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துக்கு வரத்துக்கு வழிபாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓச்சேரி காவேரி பக்கம், காவேரி பக்கத்தில் ரைட் சைடில் திரும்பணும் ஒரு ரெண்டு திரும்பினா பானாவரம் சொல்லிட்டு ஒரு ஊருங்க. அதாவது ஓச்சேரி காவேரி பக்கம், காவேரி பக்கம் என்ஹெச் பகுதியிலிருந்து சரியாக ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு. இது மண்ரோட ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். இதனுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். இது மண்ரோட ஓரம் தான். இது நல்லா 7 ஏக்கர் நல்லா அழகாக செம்மண் பூமி சூப்பராக இருக்குது. இது நம்ம இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழித்தடம் தான் வந்து மண்ரோடு. இந்த வழித்தடத்துலாம் வந்து நம்ம இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கும் தார் ரோடுக்கும் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம தார் ரோடில் தாராளமாக கார்லேயே உள்ளே வரலாம். நம்ம இடத்தாண்ட இங்கேருந்து ஒரு வழித்தடம் வந்து ஒரு 10 அடிக்கு 10 இல் 20 அடிக்கு வந்து வழித்தடம் வரும். 20 அடி வழிபாதை வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்டர் அளவுக்கு நம்ம இடத்துக்கு கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 50 அடி. இந்த சின்னதாக ஒரு மண்பாட்டை தந்து பார்த்திங்களா, இந்த மண்பாட்டை வந்து ஒரு 50 அடிக்கு இருக்கக்கூடிய ஒரு 20 அடி பாதையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். இது நல்லா அழகாக வைத்தபடி தான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த விவசாய நிலம். அந்த இடத்துடைய வடிவமைப்பை நான் வரைகிறேன், அதை தெரிஞ்சிக்கிட்டேன் ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள் அந்த இடத்துடைய வடிவமைப்பு. இது அந்த 7 ஏக்கர் விவசாய நிலம் ப்ளஸ் அந்த வெள்ளை கலர் மார்க் பண்ணியது அந்த 50 அடிக்கான ஒரு மண் தடம் அது. வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என்பது சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படூர் அப்படின்ற ஊரில் ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலம் தாம்பரத்திலிருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு 1.5 ஏக்கர் அற்புதமான ஒரு விவசாய நிலம். 1 ஏக்கர் 50 சென்ட், ஒரு இலவச மின்சார வசதி, ஒரு கிணறு வசதியோடு அமைந்திருக்கு. இப்போ தற்சமயம் பயிர் வைக்கல, பயிர் வச்சு அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்துக்கிறது படூர்ன்ற கிராமம், அதேர்ந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கிராமம். கிராமத்துக்கு நம்ம இடத்துக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து நம்ம விவசாய நிலம் அமைந்திருக்கு. இதை பாருங்கள், ரோடு ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நம்ம விவசாய நிலம், நம்ம இடத்துடைய வடிவமைப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த முள்ளு கீழே கிணறு, அதையும் உங்களுக்கு நான் கேர் பிக்சரோட காட்டுறேன். முதல்ல நம்ம இடத்துல வடிவமைப்பு பாருங்கள். இது நம்ம இடத்துல வடிவமைப்பு, ரோடு கீழே இருக்கிறது வந்து யாருக்கும் உரிமையற்ற நிலம் அந்த நிலம். அதாவது ரோடு என்ன சொல்லலாம், அது வரைக்கும் வந்து நம்ம நடத்த வரைக்கிறது ரோடுனே சொல்லலாம். நம்ம ரோ நம்ம நிலம் வந்து ரோடு கீழே அமைந்திருக்கக்கூடிய ஒரு 1.5 ஏக்கர் அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்தின் மொத்த விலை வெறும் 48 லட்சம் மட்டுமே.
வணக்கம் நண்பர்களே, என் எதிர்கால விவசாயிகளே, என்ப சகோதரர்களே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புத்தளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஒரு அருமையான 2 ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த விவசாய நிலம் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்ல போனால், காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரமேரூர் செல்லும் வழியில் 6 பக்கம்ன்ற ஒரு ஊர் வந்து, அந்த ஊர் வழியாக வந்து தாரோடிலேருந்து, அதாவது மெயின் உத்தரமேரூர்லேருந்து காஞ்சிபுரம் செல்லும் மெயின் தாரோடிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புத்தளி அப்படின்ற ஒரு கிராமத்தில் 2 ஏக்கர் சூப்பரான ஒரு விவசாய நிலம், நம்ம தாரோடு ஓரத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம். இந்த விவசாய நிலத்தில் ஒரு போர் வசதி மற்றும் வந்து ஒரு மின்சார வசதியோடு நமக்கு விற்பனைக்கு உள்ளது. ரொம்ப இடத்த சுற்றி காம்பவுண்ட் போட்டிருக்காங்க, நல்லா ரொம்ப பாதுகாப்போடு வச்சுருக்கு. இப்போ தர்பூசணி போட்டிருந்தாங்க, தர்பூசணி எடுத்துகிட்டு இப்போ இடம் தற்சமயம் விற்பனைக்கு வந்ததுனால காலியாக இருக்குது.